மாமா என்ன இதெல்லாம் ஹா தாலியை கட்டுங்கனா நீங்க பாட்டுக்கு கீழியே பாத்துக்கிட்டு இருக்கீங்க மாமா ஸ்வேதா எங்கேயாவது பொம்பளைக்கு பொம்பளை தாலி கட்டுறது நடக்குமாடி என்னடி பாக்குற நான் சித்ராடி சித்ரா மாமா காமெடி எல்லாம் பண்ணாதீங்க மாமா இந்த மாதிரி நடிப்பெல்லாம் நான் நிறையவே பார்த்துட்டேன் ஏற்கனவே நம்பூதிரி வீட்ல வெச்சி என்ன இந்த மாதிரி நடிச்சு ஏமாத்துனீங்கல இனிமேலும் இதெல்லாம் வேண்டாம் நான் நம்ப தயாரா இல்ல ஒழுங்கு மரியாதையா என் கழுத்துல தாலி கட்டுங்க முத்தரசு வேண்டாம் முத்தரசு தாலி கட்டற நேரத்துல அது இதும் பண்ணி கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடலாம்னு பாக்குறியா வேண்டாம் முத்தரசு ஏ நீலாம்பரி சித்ராடி ஓ மருமக வேண்டாம் முத்தரசு நீ மறுபடியும் வேஷம் தர போடுற தாலி கட்டுறது தடுக்கிறதுக்காக வேஷம் கட்டுறியா இத பாரு இதுக்கு முன்னால கற்பணசாமி உடம்புல இறங்கி கற்பணசாமியாவே நீ மாறிட்ட நீ இப்போ சித்ரா வந்து உன் உடம்புல இறங்கின மாதிரி நடிக்கிற இதெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல நானே ஒரு ஆக்டிங் குயின் என்ன மிஞ்சி நடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது முத்தரசு சொன்னா கேளு தாலியை கட்டு முத்தரசு வயசால உனக்கு அறிவில்ல கண்ணை திறந்து நல்லா பாருடி நான் சித்ரா 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 நீ பயப்படாதமா இதெல்லாம் சும்மாதான் இவரு என்ன நடிக்கிறியா இந்த வேலைலாம் இங்க வேண்டாம் உன்னை சாவடிச்சிருவேன் இப்ப மட்டும் நீ ஸ்வேதா கழுத்துல தாலியை கட்டல உன் கைய ஒரேடியா வெட்டி எடுத்துருவேன் அதுக்கப்புறம் கழுவுறது திங்கறதெல்லாம் ஒரே கையா மாறிடும் என்னடா பொறுக்கி மாறி பேசிட்டு இருக்கும் போதே அண்ணி மேல கை வைக்கிற முத்தரசு பைத்தியம் பிடிச்சிருச்சா நியாய கேட்க வந்த மருதவ அடிக்கிறியா நீ உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் நானும் பாக்குறேன் எப்ப பார்த்தாலும் அவனை அடிச்சு அவமானப்படுத்துறதே உனக்கு வேலையா போயிடுச்சு உன்ன மாமியா காரி மருமகளையே மரியாதை கொடுக்காம பேசி மிரட்டுறியா முத்தரசு மாமா இந்த உருட்டல் மிரட்டல்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்ல ஒழுங்கு மரியாதையா நடிக்காம என் கழுத்துல வந்து தாலியை கட்டுங்க கட்டவா ஆமா கட்டுங்கன்னு தான் சொல்றேன்
கட்டு கட்டுன்னு கத்துனே பின்னாடியே போறே. இங்க பாருங்க மாமா, ஏதோ கண் கட்டு வித்தை என்கிட்ட காட்டுறீங்க. இதெல்லாம் வேண்டா. இந்தாங்க தாலி, கட்டுங்க என் கழுத்துல தாலிய. இதுக்கு மேல நீங்க என்கிட்ட நடிக்க வேண்டாம் ப்ளீஸ். சொன்னா கேளுங்க. எனக்கு தெரியும் உங்க உடம்புக்குள்ள இருக்கிறது சித்ரா இல்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக இப்படி நடிக்கிறீங்க. ஏற்கனவே நடிச்சு ஏமாத்தினது போதும், இந்த தடவை நான் ஏமாற மாட்டேன். கட்டுங்க. நம்ப மாட்டல, நம்ப மாட்டல, நம்ப மாட்டேன். சித்ரா, தெரிஞ்சிடுச்சு என் மாமா உடம்புக்குள்ள நீ புகுந்துட்டியா. எனக்கு தாலி கட்ட விடாம நீ தடுக்கறல்ல, உன்னை நான் விட மாட்டேன்டி. என் கல்யாணத்தை நடத்தி காமிக்காம நான் விடவே மாட்டேன். இங்க பார், எண்ணி 15 நாள் உன்னை நான் முத்தர் சமாமா உடம்புல இருந்து ஏதாவது ஒரு மந்திரவாதியை வச்சு வெளியேத்தி அடக்கி கட்டி போட்டு உன் கண்ணு முன்னாடியே முத்தர் சமாமாவை என் கழுத்துல தாலி கட்ட வைக்கிற அந்த கண் குளிர நீ பார்க்க தாண்டி போற. சவால், இது சவால் டி. பார்க்கலாமா, 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 வெளியேறவே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, இதே கையால உன் அப்பனை எப்படி கொன்னேனோ அதே மாதிரி உன்னை கொல்லுவண்டி. அது நடக்கத்தான் போகுது, அதை யாராலையும் மாத்தவே முடியாது. ஏய் சித்ரா, நான் யாரும் தெரியும்ல? நீலாம்பரி, நீலாம்பரி என்னெல்லாம் பண்ணான்னு உனக்கு தெரியும், என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியும். தெரியும்டி, தெரியும்டி, நீ என்னெல்லாம் பண்ணுவேன்னு தெரியும்டி. ஆனா இப்ப நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன், பயப்படாத, உன்னை கொல்ல மாட்டேன்.
ஏன் உன்னை கொல்ல மாட்டேன்னு யோசிக்கிறியா? ஸ்வேதாக்கு யாருமே இல்லல்ல. அவளுக்கு யார் காரியம் பண்ணுவா? நீதாண்டி. நீ அவளுக்கு வாய்க்கரிசி போட்டு பால் ஊத்தி 16 நாள் காரியம் பண்ணணும். அதுக்காக உன்னை விட்டு வைக்கிறேன். பொழைச்சு பொடி. இன்னும் கொஞ்சம் தண்ணி குடி முத்து மாமா. எல்லாரும் சுத்தி வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க. கேட்ட கேள்விக்கு மட்டும் ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன நடந்துச்சு? என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க. நான் ஏதா பண்ணிட்டேனா? முத்து மாமா, நீ எதுவும் கேட்காத, எழுந்து ரெஸ்ட் எடு. நான் அப்புறமா சொல்றேன். நான் என்ன பண்ணனு கேக்குறேன்ல, ஞாபகம் தான் நான் கேப்பனா? எனக்கு தெரியல. எதுவுமே தெரியலனா விட்டுரு முத்து மாமா. என்ன விட்டுருங்கனா என்ன அர்த்தம்? ஏன், ஏதோ நடந்துச்சா? முத்து மாமா, இப்படி குழந்தை மாதிரி அடம்பிடிச்சா என்ன அர்த்தம்? நல்லா யோசிச்சு பாரு, கடைசியா உனக்கு எது வரைக்கும் ஞாபகத்துக்கு வருது? கடைசியா ஸ்வேதா உங்ககிட்ட எந்த தைரியத்தில் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்கிறேன்னு கேட்டா, நீ என் முத்து மாமா மேலே இருக்கிற நம்பிக்கையிலையும் நான் கும்புற சாமி மேலே இருக்கிற நம்பிக்கையிலையும் நடக்காதுன்னு சொன்னேன். அப்புறம் ஸ்வேதா தாலியை கொண்டு வந்து என் கையில் திணிச்சு கட்டுங்க கட்டுங்கன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அண்ணா, என்னண்ணே நீங்க எல்லாரையும் பின்னி பெடல் எடுத்துட்டு இப்ப என்ன நடந்ததுன்னு வேற கேக்குறீங்க? பின்னி பெடல் எடுத்தா நீ என்னடா சொல்றது புரியல அண்ணா. நீங்க கார்த்திக் இருங்க, நான் சொல்றேன். மருது மச்சான் எவ்வளவோ நாள் உங்களை ஏத்தேத்து பேசியிருக்காரு, அப்பெல்லாம் கூட நீங்க அடிச்சதே இல்லை. இப்ப விட்டீங்க பாருங்க, ஒரு வத அவர் பறந்து போய் அந்த சோஃபாலேயே விழுந்துட்டாரு. பார்த்த எங்களுக்கே கதி கலங்கிருச்சுன்னா, அவருக்கு மொத்தமா கலங்கிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்ப ஒன்னு அடிச்சேன் அண்ணே? விடுங்கண்ணே, மருதான அடிச்சத போய் பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்க. அது கூட பெருசு இல்லண்ணே. அம்மா வந்து உங்களை கோவத்துல அடிக்க வந்தாங்களா? நீங்க விட்டீங்க பாருங்க, ஒரு அற ஒரு சுத்து சுத்தி போய் நின்னாங்க. நீங்க அதோட விடல, போய் மறுபடியும் மறுபடியும் அடிச்சீங்க. அம்மா அப்படியே கதி கலங்கி போய் நின்னுட்டாங்க. சித்தி அடிச்சனா? அண்ணே விடுண்ண, பார்த்து நாங்களே சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கோம், நீயே வருத்தப்பட்டு இருக்க. வாய் மூடு. இது என்ன சந்தோஷப்படுற விஷயமா? முட்டல் மாதிரி பேசிட்டு இருக்க. இப்ப நான் சொல்றத நீ கேட்டனா கண்டிப்பா நீயும் சந்தோஷப்படுவனா? ஸ்வேதாவை அப்படியே கழுத்தை புடிச்சு தள்ளிட்டு போய் செவத்தோட சேர்த்து கழுத்தை புடிச்சு அப்படியே தூக்கின பாரு. தரையில இருந்து அவ அப்படியே மேல போனா, காலெல்லாம் துடிச்சு கண்ணு முழியெல்லாம் பிதுங்கி கண்ணு முழியெல்லாம் வெளியில வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா ஆளே அவுட் ஆயிருப்பா. நீங்க விட்டுற கூடாதுன்னு நான் ஆண்டவன் அப்படியே வேண்டிக்கிட்டு இருந்தேன்.
பண்ணா விட்டுட்டீங்க மேல இருந்து தொப்புன்னு விழுந்தா எனக்கு இது எதுவுமே புரிய மாட்டேங்குது நானும் இதெல்லாம் பண்ண நான் இதெல்லாம் பண்ண மாதிரி எனக்கு எதுவுமே தெரியலையே அப்புறம் முத்து மாமா நானும் அதே தான் சொல்றேன் இதெல்லாம் நீ பண்ணல முத்து மாமா உன் உடம்புக்குள்ள சித்ராக்கு ஆவி புகுந்துதா இதெல்லாம் பண்ணுச்சு சித்ராவோட ஆவியா ஏன் உடம்புக்குள்ளயா ஆமா முத்து மாமா நீ திடீர்னு சித்ராக்கா குரல்ல தான் பேசுன சித்ரா காப்பாத்திட்டா நேத்து நைட்டு நான் தூங்கவே இல்லை இப்படி ஒரு விஷயம் நடக்க போதே இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம நான் பயந்துட்டே இருந்தேன் அழுதுகிட்டே சித்ரா கிட்ட வேண்டிக்கிட்டேன் என்னல பாதி இறந்தவ எனக்குள்ள வந்து இந்த கல்யாணத்தை நடத்திட்டா நான் வேண்டினது சித்ரா காதல கேட்டிருக்கு முத்து மாமா என்ன முத்து மாமா இப்படி கலங்குற இல்ல ஒண்ணும் இல்ல சந்தோஷம் தான் எனக்கு சித்ரா நம்ம கூட இருக்க பாரு நமக்கு ஒரு பிரச்சனைனா உடனே வந்து நிக்கிற பாரு இதுக்கு என்ன கவலை நம்மளுக்கு அவ பார்த்துப்பா